الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا شفيع المذنبين عند الله يلا بخلوم الله ورونك الحمد لله صلواتم سلامم نمد ويرك ويران نمد ويري ويدا ميلان نمد كن كولير چكران கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய சங்கையான குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள் தோழர்களான சஹாபாக்கள் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அன்னவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான அன்பையும் மஹப்பத்தையும் கண்ணியத்தையும் சங்கையையும் கொடுத்த நிலைமையில் பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்னும் உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலா நாயனுடைய மாளிகையில் எழுத்துக்காப்புடைய எண்ணத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே எல்லா இடங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனை மாத்திரம் அஞ்சு பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் எங்கள் மீது இரக்கம் காட்டும் பொழுது எங்களுக்கு பல பாக்கியங்களை அல்லாஹ் தருகிறான், பல நியமத்துகளை அல்லாஹ் தருகிறான். அந்த நியமத்துகள் எங்களுடைய உடல் ரீதியாக, எங்களுடைய கல்வி ரீதியாக, எங்களுடைய ஈமான் வெளிச்சமாகும் ரீதியாக அந்த நியமத்துகள், அந்த பாக்கியங்கள் இந்த உலகத்திலே நமக்கு புண்ணியமாக அமைகிறது. அந்த அடிப்படையில் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்தான், நாம் இன்று சிறந்தவர்களாக வாழுகின்றோம் என்றால், நாம் நல்லவர்களாக வாழுகின்றோம் என்றால், நம்மளை சிறந்தவர்களாக நல்லவர்களாக வாழ வைப்பதற்காக கஷ்டப்பட்டவர்கள் இருப்பார்கள். நாம் சில விடயங்களுக்கு உலகத்திலே கஷ்டப்படுகிறோம் என்றால், ஆனால் அந்த விடயங்களை கஷ்டப்படாமல் சில விடயங்கள் நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நிலைமைகளை நமக்கு பெறுவதற்காக வேண்டி உலகத்தில் உண்மையாக அல்லாஹிடத்தில் தக்குவாவுடன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நிலைமையிலே அவைகளுக்கு கஷ்டப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் அருமையான பெருமக்களே, இன்று இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் முஸ்லீம்கள் 9.6 விகிதம் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னால் அது பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான், ஆனாலும் இன்றும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. 10% வச்சாலும் இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் வாழக்கூடிய முஸ்லீம்களான நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நாயன் நமக்கு தந்த பாக்கியங்களிலே ஒரு மாபெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? சிறந்த முன்னோர்கள், அருமையானவர்களே, நல்ல முன்னோர்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். இன்று அதிகமாக சமூகத்திலே பேசப்படக்கூடிய தலைப்பு தான், நரகத்துக்குரியவர்கள் நரகத்துக்கு சென்ற பொழுது சிலை வணங்கக்கூடியவர்கள் சிலை வணங்கி அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் அல்லாஹுடைய தூரத்தையும் பெற்ற நிலைமையில் அவர்கள் அந்த சிலைகளை வணங்கும் பொழுது ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்?
எங்கட முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சார்கள். எங்கட முன்னோர்கள் இப்படி செஞ்சார்கள், நாங்களும் இப்படி தான் செய்கிறோம். எங்கட முன்னோர்கள் இந்த சிலைகளை இப்படி அமைத்தார்கள், அதனை வணங்கினார்கள், அதனிடம் போய் அவங்களுக்கு தேவைகளை கேட்டார்கள், அதனால நாங்களும் அவைகளை செய்து வருகிறோம் என்று சொல்லி முன்னோர்களை ஆதாரம் காட்டினார்கள், முன்னோர்களை பின்பற்றினார்கள். முன்னோர்களை பின்பற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். இதனை அல்லாஹ் குர்ஆனிலே இழிவுபடுத்தித்தான் சொல்லியிருக்கிறான். இப்படி சொன்னவர்களையும் அல்லாஹ் உலகத்திலே குர்ஆனிலே கேவலப்படுத்தித்தான் சொல்லியிருக்கிறான். அதே போன்ற அருமையான பெருமக்களே, நாளை நரகத்தில் இருக்கும் நிலைமையில் அவர்கள் சிறுக்குக்கு ஆளாக்கப்பட்ட நிலைமையில், சிறுக்கோட மௌத்தானவர்களுக்கு அந்த மௌத்துக்கு பின்னால் யாராவது துவா கேட்டால் அது ஹராம், துவா கேட்க முடியாது. ஒரு முஷ்ரிக்குடைய கபருக்கு போய் நிற்க முடியாது, ஒரு முஷ்ரிக்குடைய ஜனாசாவை தொழுவிக்க முடியாது, ஒரு முஷ்ரிக்குடைய ஜனாசாவில் நாங்கள் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்கு யாழ்தானி ரஹமத்து செய் என்று கேட்பது ஹராம், பெரும் பாவம். அருமையான பெருமக்களே, ஏனென்றால் சிறுக்கோட வாழ்ந்து மௌத்தான பின்பு, சிறுக்கோட வாழ்ந்து அல்லாவுக்கு இணை வைத்த நிலைமையில் உலகத்தை விட்டும் பிரிந்தால் அந்த கபர்களுக்கு போய் துவா கேட்கவும் முடியாது, அவங்களோட ஜனாதாக்களை மையத்தன்று சொல்லி அவங்கள இஸ்லாமிய கடமைகளை செய்யவும் முடியாது. அருமையான பெருமக்களே, அந்த நிலைமையில் உலகத்தை விட்டு மறைந்தவர்கள் நாளை மறுமையில் நரகத்தை காணும் பொழுது அவர்களிடத்திலே கேட்கப்படும் பொழுது அவர் கேட்கப்படும் தானே, எங்களோட நீங்க பின்பற்றினீர்களே, உங்களுக்கு உதவினார்களே, உங்களோட முன்னோர்கள் என்று சொன்னீர்களே, எங்க அவர்கள் என்று கேட்கப்படும். இந்த பயங்கரமான நிலைமை யாருக்கு தெரியுமா? இணை வைத்தவர்கள், அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சிறுக்கு வைத்தவர்கள், இப்படிப்பட்ட பாவிகளான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அந்த கூட்டம் கியாமத்தினால் வரும் வரை உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வசனங்கள் அல்லாஹுடைய இந்த ஈமானை விட்டும் விரண்டு ஓடியவர்களுக்குரியது. ஆனால் என்ன கவலையான விஷயம் என்றால், இதனை கொண்டு வந்து இந்த சமூகத்தில் இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி நமது முஸ்லிம்களுக்கும் சிலர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஏன் அவர்கள் செய்ததனால் நாம் செய்ய வேண்டும், ஏன் அவர்கள் செய்ததனால் நாம் செய்ய வேண்டும் என்று அதனை பேசும் பொழுது இது எவ்வளவு பயங்கரமான குற்றம் என்று அந்த சிறுக்கு வைத்த முஷ்ரிக்குகள், அந்த பாவிகள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக போராடியவர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக வந்து சஹாபாக்கள் உட்பட முஸ்லீம்களை கொலை செய்ய வந்த பாவிகளுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்களை இன்று நாம் சிலர்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? குர்ஆன் வசனத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு பேசுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பயங்கரமான குற்றம் என்பதை நாம் ஆரம்பத்தில் உணர வேண்டும். அருமையான பெருமக்களே, நாம் முஸ்லீம்களாக வாழ்கின்றோம், மூமின்களாக வாழ்கின்றோம். நமக்கு தெரியும், நமக்கு முன்னால் வாழ்ந்த நமது சிறந்த முன்னோர்கள், அவர்களிலே நான் கேட்கிறேன், அல்லாஹுடைய அருள் பார்வையை பெற்ற யாருமே வாழலையா? இந்த 20-30 வருஷத்தை நாங்கள் சைட்ல வைப்போம், ஒரு 40 வருஷத்தை விடுவோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால இந்த புதிய தெரு பள்ளி வாசல்ல, இந்த மையவாடியில அடக்கம் செய்யப்பட்டவர்கள் 100 பேரா, 1000 பேரா, 50,000 பேரா? எல்லாருமே நல்லவர்களா, கெட்டவர்களா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஸ்ரீலங்காவில நாம் முழுமையாக எடுத்துக்கொண்டாலும், அருமையான பெருமக்களே, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எந்த நிலைமையில வாழ்ந்தார்கள்? அவர்கள் தான் எங்களை முன்னோர்கள், அவங்களுக்கு பின்னால் நாங்கள் வந்தவர்கள். ஆனா அவங்களுக்கு அல்லாஹுடைய இரக்கம் இருந்தது, அல்லாஹுடைய கருணை இருந்தது. நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, ஆனால் அதனை வாசித்து கருத்து சொல்லும் போது நிறைய நேரம் போகும். அதனுடைய மீனிங் நான் சொல்றேன். நறுமையான பெருமக்களே, உலகத்துல அவர்களோட அல்லாஹ் வச்ச இரக்கத்தில் ஒன்றுதான் இந்த சபிக்கப்பட்ட துன்யா. சபிக்கப்பட்ட துன்யாவில எதனையும் அல்லாஹு தாலா நாயன் அவங்களுக்கு பொறுமதியா காட்டி கொடுக்கல. அவங்களுக்கு பெரிய ஒரு லேண்ட், 10 பேச்சஸா, 50 பேச்சஸா, ஒரு ஏக்கரா, ஆயிரக்கணக்கில் முடிஞ்சு சின்ன கணக்கு. அதனால யார் சரி கஷ்டப்படக்கூடியவங்களை கண்டா ஒரு ஊட்ட கொடுப்பாங்க, நீங்க இதுல நில்லுங்க கஷ்டப்படவானுமென்று கொடுப்பாங்க. இன்னைக்கு அதை கொண்டாடக்கூடியவங்க அதை வச்சு கொண்டு உரியவங்களுக்கு கொடுக்காமிக்கூடிய இன்றைக்கு எவ்வளவு பேரை நாங்கள் கண்டிருக்கிறோம். சபிக்கப்பட்ட துனியாவுடைய பொருட்களை அவர்களுக்கு எல்லாம் பெருமதியாக காண்பித்து கொடுக்கவில்லை. அதனால நான தம்பி தாத்த தங்கச்சி 5-6 பேர் இல்ல, 10-15 பேர் பயப்படாம பிள்ளைகளை பெத்தெடுத்தாங்க. அவங்களுக்கு செலவுக்கு சல்லில்லா போகுமே, வழக்கையெல்லாம் போகுமே, எப்படி பிள்ளைய படிப்பிக்கிற, அதனால கஷ்டம் வருமே, அல்லாஹ் பசியில போட்டு பசியில மௌத்தாக வாகுமே, எங்களுக்கு பயமீக்குது. அவங்களுக்கு பயமீக்கல்ல,
அதனால 10 புள்ள 15 புள்ள பயப்படாம 10 போட்டாங்க எல்லாரும் ஒரு வளாகத்துக்குள்ளுக்கு தாப்பு போடல சுகர் போடல ஒரே வளாகத்துக்குள்ளுக்கு அவங்க சந்தோஷமாக அண்ணன் தம்பி அவங்க ஃபேமிலி ஒன்றாக வாழ்ந்திருக்காங்க இந்த கல்யாணம் முடிக்க முன்னாலே சின்ன ஊட்டு நடுவால தாப்பு போட்டு பிரிக்கிறோம் அருமையானவர்களே சுகர் போட்டு பிரிக்கிறோம் நாம ஏன் தெரியுமா இந்த சபிக்கப்பட்ட துனியாவுடைய பொருட்களை எல்லாம் நமக்கு இந்த பெருமதி கூட்டி தந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு பேர்ச் லட்சத்துல போகுது இன்னைக்கு ஒரு காணி கோடியில போகுது அதனாலதான் இந்த அருமையானவர்களே எவ்வளவுதான் உலக வஸ்துக்களுக்காக நீங்க உங்களோட சொந்த சகோதரர்மார்களை பகைச்சு கொள்ளவானம் இரத்த உறவை பிரிக்கவானம் அல்லாஹ் உங்களை பிரிச்சு போடுவான் என்று சொன்னாலும் சொந்த நானவ ஒரு காணிக்காக வேண்டி கத்தி எடுத்து கொலை செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் அருமையானவர்களே சொந்த தாத்தவ போலீஸுக்கு இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பொய் வழக்கு போட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு பொய்க்கு வழக்கு பேசிக்கொண்டு காணிக்கு பூமிக்காக வேண்டி சூனியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க மக்களை கொலை செய்யக்கூடியவர்கள் வெறுக்கக்கூடியவர்கள் சொந்த தாண்ட மனைவிக்கு பெத்த தாயுடைய மையத்துக்கு போகக்கூடாது கணவன்மார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க என்ன காரணம் பரக்கத்து வந்தவங்களுக்கு நான் முன்னேறி முந்தில்லாத பரக்கத்து பெண்களுக்கு வந்துட்டு என்ன பரக்கத்து சபிக்கப்பட்ட துனியாவுடைய அற்ப பொருட்கள் எங்கட கண்ணுக்கு முன்னால அல்லாஹ் பொறுமதியாக தந்ததை எங்களுக்கு ஒரு கேவலம் என்பதனை மறந்து விட்டோம் அருமையானவர்களே ஆனால் நமது முன்னோர்களுக்கு அல்லாஹ் வச்ச இரக்கம் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய பாசத்தில் ஒன்றுதான் அவர்களுக்கு இந்த சபிக்கப்பட்ட துனியாவுடைய பொருட்களை அல்லாஹ் பெருமதியாக காண்பித்து கொடுக்கவில்லை அதே போன்று இன்றைய உலகத்தில் நாங்கள் நமது முன்னோர்களை ஏசுகின்றோம் திட்டுகின்றோம் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே அப்படிப்பட்ட நமது சிறந்த முன்னோர்கள் பாவம் செஞ்சவங்க இருந்தாங்க மது போதைக்கு ஆளானவங்க இருந்தாங்க பெண்களோட அந்நிய தகாத தொடர்புகள் வச்சவங்க இருந்தாங்க இல்லைன்னு சொல்றது வட்டி எடுத்தவங்க வட்டிக்கு சாப்பிட்டவங்க இருந்தாங்க ஆனா பேசும் பொழுது எப்படி தெரியுமா பேசுறோம் ஒட்டுமொத்த முன்னோர்களும் விபச்சாரத்திருந்த மாதிரி பேசுகின்றோம் ஒட்டுமொத்த முன்னோர்களும் ஹராத்திருந்த மாதிரி பேசுகின்றோம் இது நன்றி கெட்டவர்களுடைய வார்த்தைகள் அருமையானவர்களே நன்றி கெட்டவர்களுக்கு அல்லாஹுடைய அதாபு அல்லாஹுடைய தண்டனை வரும் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது வட்டியில போறாங்க ஹராத்துல போறாங்க சின்ன வயசுல பிள்ளைகள் தூஷணம் பாடுறாங்க பெற்றோர்களுக்கு அடக்கம் இல்ல ஸ்கூல்ல டீச்சர் சார்மாருக்கு மரியாதை இல்ல அவங்கள பத்தி அவங்கள கல்வில அன்பாக மஹப்பத்தாக சுமக்கிறாங்கள் இல்ல இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது விபச்சாரம் சர்வசாதாரணமாக போகுது ஆனால் அருமையான பெருமக்களே நமது முன்னோர்களிடம் இருந்த நிலைமையை விட இன்றைக்கு எங்களுக்கு வந்து கூடிக்கொண்டுதான் பேசிக்குது குறையல இந்த கூடிக்கொண்டுதான் போகுது கடைசி வாரம் ஹுத்துபாவுக்கு போகும் பொழுது ஹுத்துபாவில் போறதுக்கு முன்னாடி அருமையான பெருமக்களை ஒரு தகவல் வருது அரசாங்க ரீதியாக போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள் போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவர்கள் ஒரு பேர்கள் இருக்குது மிம்பர்ல சொல்றதுக்கு நான் விருப்பம் இல்லை அந்த பேர்களை சொல்லி சொல்லி கூடுதலாக சம்பந்தமானவர்கள் முஸ்லீம்களாம் 75% முஸ்லீம்களாம் அருமையான பெருமக்களே நமக்கு தெரியும் சில பகுதிகளில் நமது முஸ்லீம்கள் விபச்சாரம் என்பது அல்லாஹ் செய்ய வேணும் என்று சொல்லல லா தஸ்னு என்று சொல்லல லா தக்ரபு ஸினா ஜினாவுக்கு நெருங்க வேணும் என்று சொன்ன பாவம் அந்த பாவத்தை செஞ்சு போட்டு எல்லா பாவத்தையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாவம் என்ன தெரியுமா செஞ்ச பாவத்தை தாண்ட ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு இடையில பெருமையாக பேசுறது எல்லாத்தையும் விட பயங்கரமான பாவம் பாவம் செஞ்ச மனிதனுக்கு இரவுல தூக்கம் போகக்கூடாது எனக்கு மௌத்து வந்தா நான் அல்லாஹ் கிடத்தில் எப்படி நான் போவேன் என்னால் இந்த பாவம் நடந்து விட்டது என்னால் இந்த ஹராம் நடந்து விட்டது இந்த ஹராத்தை பார்த்து விட்டேனே இந்த ஹராத்தை பேசிவிட்டேனே என்று பயந்து நடுங்கி கண்ணீர் வடிக்கோணமான மூமிங்களானவர்களுடைய சில நடத்தைகள் செஞ்ச பாவத்தை வீடியோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணக்கூடிய நிலைமை தாண்ட மனைவியை விற்கக்கூடிய நிலைமை அருமையான பெருமக்களே பெத்த மகளை விற்கக்கூடிய நிலைமை மாற்று மதத்தவர்கள் ஒரு புறமாக வைப்போம் நமது சமூகத்தில் உள்ள நிலைமைகளை பேசுகின்றோம் எல்லோரும் அல்ல அதிகமானவர்கள் ஒவ்வொரு விதத்தில் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர்கள் அதுல நம்ம நினைச்சும் பார்க்க இல்லாத நிலைமைக்கு போயிருக்கிறார்கள் ஏனென்றால் அருமையான பெருமக்களே இன்றைக்கு உலகத்தில் இந்த பாவங்களுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில் எல்லா பள்ளி வாயல்கள் நிர்வாகிகளுக்கும் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா அருமையானவர்களே இதிலிருந்து எப்படி மக்களை நாங்கள் பாதுகாப்பது இதுக்காக நிறைய முயற்சிகள் நடக்கிறது மது போதையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நமது முன்னோர்களோட காலத்தில் நடந்திருக்கலாம் நடந்திருக்கும் இல்லைன்னு சொல்றல்ல ஆனால் ஒரு மௌலிமார்களும் இல்லாத ஒரு காலம் இருந்திருக்கீங்களே வரலாற்றில்
குத்துபால மிம்பர்ல ஏறினவங்க வளரக்கூடிய எங்களை மாதிரி அந்த மாதிரி எங்களை விட வயசுல குறைஞ்சவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் தாடி பழுத்த முன்னோர்களிடம் போய் உட்கார்ந்து கேட்டால் விளங்கும் அருமையானவர்களே, இப்படி குத்துபாயில மோதிரத்துக்கு மோளைமார்கள் ஊர்கள் இருக்கல்ல. ஒரு புத்தகம் இருக்கும், அதை எடுப்பாங்க, வாசிப்பாங்க, அதை வாசிக்கிற தமிழ் யாருக்குமே விளங்காதாம். அந்த தமிழை யாருக்கும் விளங்காதாம். அந்த புத்தகத்தை வாசிச்சு போட்டு இறங்குவாங்களாம். அப்ப அந்த புத்தகத்தில் எது இருக்கிறதோ அதைத்தான் வாசிப்பாங்க, அதைத்தான் எல்லாரும் வாசிப்பாங்க. அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, அதனால அந்த நிலைப்பாட்டில் இருந்து எங்களை உலமாக்கள் இல்லாத நீங்க எல்லாரும் எங்களை பாருங்க, வெக்கம் வந்துடும். நல்லம் இல்லை. இந்த முஸ்லீம் நிறைய குத்துபாக்களை சொல்லக்கூடியது, ஒருத்தர் புட்டுவத்தால புழுந்துட்டாரு, அவரை ஃபர்ஸ்ட்டுக்கே புடு நொந்தத்தில் பார்ப்பாங்க, எலிமினத்தோடய பார்ப்பாங்க, யார் என்ன பார்த்துன்னு தான் பார்ப்பாங்க. யார்டே ஏதோ மானம் சம்பந்தப்பட்டதோ அவங்களுக்கு ஒரு வெக்கம் வார விஷயமோ, நாங்கள் அப்படியே எல்லாரும் தலையை திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு நல்லமில்லை. நாங்கள் முஸ்லீம்கள், மூமின்கள், கண்ணும் காணாத மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும். அருமையான பெருமக்களே, அதனால ஒரு உலமாக்களும் இல்லாத காலத்தில் எங்களோட முன்னோர்கள் இருந்த நிலைமையோட பார்க்கும் பொழுது இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எத்தனை உலமாக்கள், எத்தனை மதரசாக்கள், எத்தனை உஸ்தாதுமார்கள், ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு முன்னுக்கு வந்து செல்லும் அருமையான பெருமக்களே, இன்றைக்கு முலமாக்கள் இவ்வளவு வந்துட்டாங்க, அதனால் இந்த மது போதையில் இருந்து நாங்கள் ஃபுல்லா பாதுகாக்கப்பட்டுட்டோம். முந்தைய ஒரு ஆலிமும் இருக்கல்ல, முந்தைய ஒரு மதரசாவும் இருக்கல்ல, ஆனால் அந்த காலத்துல மக்கள் பாவத்துல போனாங்க. இப்ப இத்தனை மதரசாக்கள், இத்தனை உஸ்தாதுமார்கள், இத்தனை சேகுமார்கள், இத்தனை ஆலிம்கள், இத்தனை லட்சம் கணக்கு காட்டி போட்டு சொல்லலுமா? அதனால பாவம் நின்றுட்டா, மது போதைக்கு போறவங்க நின்றுட்டாங்களா? இல்ல. ஆனா கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, முன்னோர்கள் பாதுகாக்கணும். இதெல்லாம் நன்றி கெட்ட வார்த்தைகள், மிம்பர்ல சொல்றேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க. முன்னோர்கள் டோ படிச்சா நாங்களும் டோ படிக்கணுமான்னு கேட்டாங்க. அருமையான பெருமக்களே, இது என்ன பயங்கரமான வார்த்தை தெரியுமா? ஏனென்றால் அடிக்கடி பயான்கள் சொல்லக்கூடியதான். இன்றைக்கு நாம் இந்த சிறந்தவர்களாக வாழ்வதற்கு காரணம் நமது சிறந்த முன்னோர்கள். அல்லாஹு தஆலா நாயன் இதே அல் குர்ஆன்ல சொல்றான், மூமின்களான நல்ல முன்னோர்கள், மூமின்களான நல்ல முன்னோர்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு என்ன பாக்கியம் குர்ஆன் சொல்லுது, அவங்களுக்கு என்ன பாக்கியம்? சூரா அத்தூர் 21வது வசனம், சூரா அத்தூர் 21வது வசனம், வல்லதீன ஆமனு, ஈமானோட வாழ்ந்தவர்கள். அவைகளோட முன்னோர்கள் ஈமானோட வாழ்ந்தவர்களா இல்லையா? இதுக்கு நான் ஒரு முடிவுக்கு வரணும். நமது முன்னோர்கள் ஈமானோட வாழ்ந்தவர்களா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பற்றி நலவு கூறும் பொழுது வஜபத், வாஜிபாகிவிட்டது. இன்னொரு மையத்து கடிதி கூறப்படுது, வஜபத். இன்னொரு ஜனாதா நலவு கூறப்படுது, வஜபத். எல்லாத்துக்குமே வஜபத் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நீங்க இந்த பூமியில அல்லாஹுடைய சாட்சியாளர்கள், அல்லாஹினுடைய சாட்சியாளர்கள். நீங்க சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீங்க யார் இந்த பூமியில? அல்லாஹினுடைய சாட்சியாளர்கள். அதனால நீங்க சேர்ந்து ஒரு மனிதன் நல்ல மனிதன் என்று முடிவெடுத்தால் அல்லாஹ் அந்த மனிதனை சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான் என்றாங்க. நீங்க சேர்ந்த ஒரு மனிதன் கெட்ட மனிதன் என்று முடிவெடுத்தால் அல்லாஹ் நரகத்தை வாஜிபாக்கிட்டான் என்று சொன்னாங்க. அதனாலதான் மையத்தூட்டு பேச அவனோட கடிதி பேசக்கூடாது. ஏன்? எங்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு பவரை தந்திருக்கிறான். நாங்க மூமீன்கள், நாங்க மூமின்கள் என்றால் எங்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு பவரை தந்திருக்கிறான். என்ன தெரியுமா? எங்கட வாயால வர வார்த்தைகள் அல்லாஹ் இடத்துல சாட்சியாக அமைகிறது. அருமையான பெருமக்களே, அதனால நமது முன்னோர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அவங்க கொடுக்கல் வாங்கல் எப்படி பேணுதலாக இருந்தவர்கள், கல்வி பள்ளியில கணக்கு வழக்கு பார்க்க செல்ல எப்படி இருந்தவர்கள், பள்ளி வளாகத்தால வெளியே போச்சல்ல காலில் போட்ட செருப்பை தட்டிட்டு போனாங்களே நிர்வாகத்தில் உள்ளவங்க. இன்றைக்கு எந்த பள்ளியில அப்படி இருக்குது? ஏன் பள்ளியில இந்த மிதிப்பட்ட தூசியம் கொடுக்க கூடாது? பள்ளியில ஜும்மா கலெக்ஷன் சல்லி எனி நான் வீட்டுக்கு போக முன்னால கையை கழுகிட்டு போனாங்களே எத்தனை பேர் இருக்குது? மக்கள்கிட்ட மூத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஏன் தெரியுமா? இந்த பள்ளியில சல்லிய தொட்டு அந்த தூசி கூட வீட்டுக்கு போக கூடாது. என்ன பெண்ணுதலானவங்க நாங்க, ஏசக்கூடிய திட்டக்கூடியவர்களுக்கு தான் அருமை இந்த நிலைமை. அதனால அப்படி பேணுதலாக பொது சொத்துக்கள்ல சொந்த விஷயத்தை பாவிக்கல்ல, பொது பள்ளியை பேன போட்டு கொண்டு சொந்த விஷயத்தை அனுபவிக்கல்ல. அருமையான பெருமக்கள், ஏன் தெரியுமா? கரண்ட் பில்லுக்கு நாங்க கொடுத்ததுக்கு வேலை இல்ல, கரண்ட் பில்ல கொடுத்ததுக்கு ஃபேன் வேக் பண்ணுது, அதுக்கும் வேஸ்டேஜ்கள் இருக்கிறது. அதனால அருமையான பெருமக்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாங்க எந்த விஷயங்கள் நாங்க பேணுதல் குறைச்சல்,
கந்தூரி கொடுக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றோம். நாங்கள் எவ்வளவு பொது விஷயங்களை பள்ளிக்குள்ளுக்கு பேசுகின்றோம், எவ்வளவு பொது சொத்துக்களை நாங்கள் பரிமாறுகின்றோம். அருமையான பெருமக்களே, அதனால இந்த பேணுதல் நம்மிடத்தில் இல்லாத பேணுதல் நமது முன்னோர்களிடம் இருந்தது. அல்லாஹு தஆலா சூரா 21வது வசனம், வல்லதீன ஆமனு வத்தபஅதுஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ, அவங்களோட பின்னால வந்த பிச்சளத்தினர்கள் அந்த முன்னோர்களை நல்ல ஈமானுடன் பின்பற்றினால் முன்னோர்களை பின்பற்ற முடியும். குர்ஆன் சொல்லுது, அங்க முன்னோர்கள் சொன்னது காபிர்களை அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். அந்த குர்ஆன் வசனத்தை இங்க கொண்டு வராம, இந்த குர்ஆன் வசனம் உண்மையான மூமின்களான முன்னோர்கள். சில நேரம் உங்களோட குடும்பத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் ஈமான் இல்லாத பாக்கியம் கெட்டவர்களாக இருந்ததனால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை சொல்லுவாங்க. ஏனென்றா மௌத்தானத்துக்கு பிறகு அவங்க சிறுக்கு வச்சிருந்தா நீங்க அவங்களோட மையத்து கபரு துவா கேட்க வேணும், ஹராம் ஹராம். இந்த கபரடி பேத்து நிக்க வேணும். உங்களோட முன்னோர்கள் பாவிகளா, முஷ்ரிக்குகளா, சிறுக்கு வச்சவங்களா? சிறுக்கு வச்ச முன்னோர்களும் துவா கேட்க வேணும், ஹராம். அவங்க பாவிகளா போனவங்க உங்களோட குடும்பத்தில் இருந்ததுக்கு அடுத்தவங்களும் சொல்லுவாங்க. நீங்க உங்க உம்மை வாப்ப சிறுக்கு வச்சிட்டு வாழ்ந்த முஷ்ரிக் என்று சொன்னதுக்கு எல்லாரும் அப்படி சொல்றவங்க இல்ல, அவங்க அவங்களோட உம்மை வாப்புக்கு ரெஸ்பெக்ட் பண்றவங்க. அந்த முன்னோர்கள் வச்ச ஈமான அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த நல்ல மௌத்த, ஓதின சலவாத், ஓதின குர்ஆன், அவங்கள மையத்தில ஜனாதாட முகத்திலிருந்த வெளிச்சம், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா பாக்கியங்களையும் கண்ணால கண்ட சீலமிகளான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால் அருமையானவர்களே, அவங்க மௌத்தா போனவங்க செஞ்சதை வச்சுக்கொண்டு எல்லாத்துக்கும் சிறுக்கு 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 என்றால் அவங்க முஷ்ரிக்குகள். யார் கேள் மௌத்தா போனோட துவா கேட்கறதுக்கு அருமையானவர்களே, யார் கேள்மா அந்த கபரடிக்கு பத்தி யாசின் ஓதுறதுக்கு ஏலா? அப்படி என்றால் சந்தேகமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்து நாள் வரக்காட்டி நடக்கிற எல்லாத்தையும் சொன்னாங்க. அதே நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னிலா அகாஃபு அலா உம்மத்தி அஷ்ஷிருக், என் உம்மத்தினர்கள் மீது நான் சிறுக்கை பயப்பட மாட்டேன், என் உம்மத்தினர்கள் சிறுக்கு செய்ய மாட்டாங்கள் எனக்கு உறுதி. ஆனால் இந்த 1400 வருஷத்துல இந்த நூரை முடுவோமே, இந்த நூரை முடம் ஃபித்னாவுடைய நூரை முடம். 1300 வருஷத்தில் உலகத்தில் சவுதி அரேபியாவா, துருக்கியா, உலகத்தில் உள்ள எல்லா அரபு நாடுகளையும் எடுங்க, சிரியாவா, யமன் தேசமா, உலகத்தில் ஈராக்கா, ஈரானா, உலகத்திலேயே அனைத்து அரபு நாடுகளை மட்டும் எடுங்க, அரபு பேசக்கூடிய நாடுகளை மட்டும் எடுங்க, எத்தனை நாடுகளோ இந்த அவ்வளோ நாட்டிலையும் 1300 வருஷமா வாழ்ந்தவங்க எல்லாம் முஷ்ரிக்குகளா பேசிட்டு. நீங்க ஒரு நாட்டை சொல்லுங்க இல்லாத, நாங்க எல்லாத்துக்குமே கண்டனிந்த எல்லாத்துக்கும் சிறுக்கு சிறுக்குன்னு சொல்றோம் என்றால் அந்த சிறுக்கை யாரு செய்யாது? தான் உஸ்தாதுடைய கையெடுத்து முத்தமிட்டால் சிறுக்கு. உலகத்தில் 1300 ஹிஜ்ரி வரக்காட்டி வாழ்ந்து மூத்தானவர்கள் எல்லாரும் முஷ்ரிக்குகள். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இறைநேசர்களை அடையாளம் காணப்பட்டு அவங்களுடைய கபர்கள் தியாரத்துக்கள் உயர்த்தி கெட்டப்பட்டால் அது சிறுக்காக போய்விடுகிறது. எல்லாரும் முஷ்ரிக்குகள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மத்தினர்கள் மீது சிறுக்கை பயப்பட மாட்டோம், ஆனால் இன்றைக்கு சிறுக்கு தான் கூடி கொண்டு பேசிக்குது. இந்த மௌத்தான் எல்லாரும் முஷ்ரிக்குகள், அவங்களுக்கு துவா கேட்க முடியாது. அந்த கோபத்துல தான் கேட்கிறோம், அவங்க டோ படிச்சா நாங்க அடிக்கணுமா, அவங்க மதுபோதை போனா நாங்க இக்கணுமா, அவங்க கலவுல பெண்களோட தொடர்பா நாங்க வைக்கணுமா? அந்த கேட்டதுதான் அருமையானவர்களே. அன்று இந்த ஊர்ல 10 உலமாக்கள் இருந்தால் இன்று 1000 உலமாக்கள் இருந்தும் முந்திய விதிண்ட கூடிக்கொண்டுதான் போகுது. எல்லூர்லேயும் தான், எந்த ஊராக இருக்கட்டும், அன்று 2 மதரசா வந்தால் இன்று 2000 மதரசா இருந்து கூடி கொண்டுதான் போகுது, குறையதில்லை. அருமையானவர்களே, நன்றி கெட்டவர்கள், அந்த அளவுக்கு நமது முன்னோடைய விஷயத்தில் நாங்கள் இன்று பலகீனமாக இருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லதீன ஆமனு ஈமானோட வாழ்ந்து, வத்தபஅதுஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ, அவங்க பிச்சலத்தில் வந்தவங்க நல்ல ஈமானோட அந்த முன்னோர்களை பின்பற்றினால் என்ன பாக்கியம்? அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ, நாங்க இவங்களை அவங்களோட சொர்க்கத்துல சேர்த்து வைப்போம், இவங்களை அவங்களோட சொர்க்கத்துல சேர்த்து வைப்போம். யார எங்களை யாரோட முன்னோர்களோட சொர்க்கத்துல சேர்த்து வைப்போம். இது என்ன தடமாத்தமாயிருக்குது? இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, இப்னு அப்பாஸ் நாயகமாங்கட தஃப்சீர் தான் ஃபர்ஸ்ட் நாயகமே, இப்படி ஒரு குர்ஆன் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றானே, இதுக்கு என்ன மீனிங்? இப்னு அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு சொல்றாங்க, முன்னோர்கள் வாழ்ந்த நல்ல முன்னோர்கள், அவங்களுக்கு பிச்சலத்தில் அவங்க பின்னால வந்தவங்க அவங்க வாழ்ந்த வழிமுறைகள் எடுத்து நடந்தால் பின்பற்றினால் அவங்க செஞ்ச அளவுக்கு இவங்க பெரிய அளவுக்கு இபாதத்து செய்யாது. நல்லா விளங்கெடுக்கணும்,
தூக்கமஸ்தில விலங்கெடுத்து போட்டு வெளியே போய் கொண்டு சொல்லுவானும் இவர் தொலைவானும் மன்றாரணும் பிடிக்குவானும் மன்றாரண்டு அவங்க பரல தொழுந்து சுண்ணத்தை தொழுந்து இஷாக்கு செஞ்ச உழுவோட சுபகுவர காட்டிலும் நின்று ஒவ்வொரு நாளும் அல்லாவு கந்த அளவுக்கு நெருங்கி அதிகமான சுண்ணத்தான நோன்பு பிடிச்சி இவ்வளவு இபாதத்துல மூழ்கினவங்களை நாங்க பின்னுக்கால வாரம் என்ன செய்யறோம் அதை ஈமானோட பின்பற்றுவோம் அவங்கட அளவுக்கு நாங்க இபாதத்தை செய்யல நாங்க பரல தான் தொழுகுதோம் நாங்க ஹரம் ஹலால் பேணிக்கொண்டு பரல தான் தொழுது முன்தின பிந்தின சுண்ணத்துக்கு மிகல டைம் இல்லையோ தெரிய சில நேரம் தஹஜத்தில் எலும்புறதுக்கும் எவ்வளவு கஷ்டமோ தெரியா எலும்புறவங்கிறாங்க ஆனால் நாங்க ஈமான இபாதத்துல பலகீனமாக இருந்தாலும் இபாதத்துல மூழ்கி போன அந்த முன்னோர்களோட அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல சேர்த்து வைப்பான் எப்படி தெரியுமா சேர்த்து வைப்பான் நின்றுக்குதான் சேர்த்து வைப்பான் உங்களை கொண்டு அல்லாஹ் அவங்கள கண் குளிர வைப்பதற்காக அவங்கள கண் குளிர வைப்பதற்காக அருமையான பெருமக்களே அவங்களை பின்பற்றி வாழ்கின்றவர்களுக்குள்ள பாக்கியம் அல்லாஹ் நாங்க பலகீனமாக இருந்தாலும் அல்லாஹ் அவங்களோட சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்பான் இது பெத்தவார்த்த உம்மாப்பமாருக்கெல்லாம் முசிறுக்கு சிறுக்கு அவங்க நரகத்தில் அப்போ அவங்க செஞ்சல நாங்க செய்ய மாட்டோம் வாப்போ அது மாதிரி எங்கட கபரை இருட்டாக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற நன்றி கெட்டவர்களுக்கு அல்ல நல்ல ஈமானோட வாழ்ந்த முன்னோர்கள் அவங்களுக்கு உறுதி என்றா உங்களுக்கு உறுதி இல்லாட்டி இருக்கட்டும் எங்களுக்கு உறுதி என்ன கடை முன்னோர்கள் நல்லவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் சாலிகுண்கள் நல்லவர்கள் என்று உறுதி இருந்தால் அருமையான பெருமக்களே அந்த முன்னோர்களை பின்பற்றக்கூடிய பின்னால் வருகின்றவர்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க அதனால இதுவும் குர்ஆன் தான் சொல்லுது இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அருமையான பெருமக்களே நமக்கு தெரியும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்கள்ட்ட அல்லாஹுத்தாலா கேட்ட நேரத்தில் யார் அறிவாளி நான் தான் அறிவாளி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் சரி நபி மூசாவே நீங்க ஒரு இப்படி ஒரு இடத்துக்கு போங்க கடலோரத்துல இப்படி ஒரு பாதையை நம்பிடும் அங்க போய் பாருங்க ஒரு ஆள் இருப்பார் யார் அறிவாளி என்று பார்க்கலாம் நீங்க அவர்கிட்ட பேச்சு இல்ம படிச்சுட்டு வாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க சரி எப்படி கட்டல ஒரு மீனை பொறிச்சு எடுத்துக்கொண்டு போகணும் ஒரு மீன் எடுத்தாங்க பொறிச்சாங்க செத்த மீன் உசிரிக்கா இல்லையான்னு டவுட் பொறிச்ச மீனுக்கு உசிரி இல்லை என்று உறுதி அதனால ஒரு பொறிச்ச மீன் எடுத்தாங்க எடுத்துக்கொண்டு போறாங்க யாரோட ஒரு ஷீடரோட போறாங்க அவர்கிட்ட சொல்றாங்க இது இடையில உசிறு இதுக்கு உசிறு கிடைக்கும் அப்ப நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் ஓரத்தை நடந்து போறாங்க ஆஹா ரிப்ளை ஒன்றும் இல்லை பசி தாங்குது இல்லை இல்லாத மட்டும் கேட்டாங்க பசி பொறுக்குது இல்லை அந்த மீனை தாங்க சாப்பிடுறதுக்கு இவர் சொல்றாரு அல்லாஹ்வுடைய நபியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்து சொன்னேன் நான் அதை மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு அது இடையில விழுந்துட்டேன்னா உசிறு எடுத்து அப்ப உடனே சொன்னாங்க சொல்ல சொன்னதானே உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் திரும்பி வாராங்க வார வழியில் அந்த மீன் துடிச்சு கொண்டிருக்குது அப்படியே அந்த சீலரை பக்கத்துல வச்சு போட்டு பாக்குறாங்க கடல் நடுகள் ரோட் போகுது பாதை ஒன்று போகுது அதுல அப்படியே இவங்க போறாங்க யாரு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் போறாங்க நேர போறாங்க கடல் நடுவுக்கு போறாங்க போகும் பொழுது பார்த்தா வெள்ளைக்கு போத்தி கொண்டு ஒரு மனிதர் இருக்கிறார் அவர்கிட்ட பேத்து இவங்க பயந்து கொண்டு சலாம் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாம் யா மூசா கலீமல்லா அல்லாஹுடைய நபி அல்லாஹுடைய பேசக்கூடிய கலீமுல்லா மூசாவே உங்களுக்கும் சலாம் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் உங்களை யார் இங்க அனுப்பின நீங்க வர முன்னாலே சொல்லிட்டு நீங்க வருவது என்று இறைவன் சொல்லிவிட்டான் இப்ப உங்கள்ட்ட இல்மு படிக்கணும் இல்ல உங்கள்ட்ட இல்ல உங்களுக்கு எல்லாம் என்னட்டு இல்மு படிக்க முடியாது இல்ல நான் படிக்கணும் அல்லாஹ் எனக்கு சொன்னேன் அப்படி நீங்க பொறுமையாய்ப்பீங்களா ஒரு கேள்வி கேட்கக்கூடாது ஒரு கேள்வி கேட்க கூடாது சரி பொறுமையாக இருப்பேன் இப்பதான் ரெண்டு பேரும் நடந்து கொண்டு போறாங்க போற வழியில தான் ஒரு கப்பல் வருது அந்த கப்பல்ல அழகான ஒரு புதிய கப்பல் ஒரு பலகை அப்படியே சுப்பி கலட்டி எடுத்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பாஞ்சு கேட்கிறாங்க தானே என்னத்துக்கு இந்த வேலையை நீங்க செஞ்சீங்க ஒரு பாவப்பட்ட வேலை மாதிரி கேட்டாங்க அப்பதான் சொல்றாங்க உங்களுக்கு சொன்னதானே உங்களுக்கு கேள்வி கேட்க வேணும் என்றே நீங்க பாஞ்சு கேட்டுட்டீங்க நிறைய வருது சூரா கஹு போதல பாருங்க பால அலம் அக்குல்லக பால அலம் அக்குல்லக பால அலம் அக்குல்லக நான் உங்களுக்கு சொல்லலையா இன்னக்கலம் தஸ்தி மைய சபரா உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லலையா சரி மன்னிச்சு கொள்ளுங்க மறுக்க போறாங்க பசந்தான சின்ன பிள்ளையுண்டு பார்த்ததோட கத்தி எடுத்து ஒரு வெட்டு கலர்த்து வேற உடம்பு வேற பால கதல் தனசன் லக்கியம் நீங்க எப்படி என்ன வெட்டின உங்களுக்கு புத்தி மாறிட்டா சிவனரும் மாறிட்டா மறுக்க கேட்கிறாங்க உங்களுக்கு சொல்லல பொறுமை இல்லை என்று பொறுமையா வாங்களே قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من امري عسرا மறக்கنا குற்றம் பிடிக்காதீங்க சாரி என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு மறக்க போறாங்க போற வழியில ஒரு ஊருக்கு போவாங்க ஹத்தா அத்தையா அஹல கரியத்தின் ஸ்தத்தம அஹலஹ அந்த ஊருக்கு வந்து சாப்பாடு கேட்டாங்க ரெண்டு பேருக்கும் பசி ஃபாப வயுலைஃபுஹும் அந்த ஊர் மக்கள் இவங்களை சாப்பாடு கொடுக்கல ஊர் மக்கள் சாப்பாடு கொடுக்கல மூசா அலைஹிஸ்ஸலாத்து கடுமையா கோபம் போகும் இப்ப கோபத்தில் இருக்கிறாங்க ஒரு வால் ஒரு சுகரு ஒரு தாப்பு என்று அப்படியே புல போகுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவர் யாரு தெரியுமா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு போற யாரோட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத் நபி பாலன்னு சொல்லுவாங்க அவங்கதான்
அப்ப அவங்க என்ன செய்றாங்க அந்த ஓல அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டாங்க புலாம உடனே இவங்க பாஞ்சி கேட்டாங்க என்னதுக்கு இத நிப்பாட்டி வைக்கணும் இது ஒரு மக்கள் தின்னதரம் இல்ல குடிக்கதரம் இல்ல என்னதுக்கு இத நிப்பாட்டி வைக்கணும் உங்களுக்கு என்ன அந்த தேவை இருக்குறதுன்னு கேட்டதுல சொன்னாங்க கால ஹாதா ஃபிராகு பைனி வ பைனி நான் எனக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள லைன் டிஸ்கனெக்ட் பண்ணப்படுற நேரம் இதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு இங்கங்கள பொறுமை இல்லைன்னாங்க பொறுமையோடு இருந்தா என்ன இவ்வளவு பாத்துるபாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க மூணுக்கு உரிய காரணத்து சொன்னாங்களே இந்த கப்பல் ஏன் தெரியுமா அப்ப மூணு குர்ஆன் வசனம் அம்ம சஃபீனத்துன்னு தொடங்குது வ அம்மல் குலாம் ஒன்று வருது வ அம்மல் ஜிதாரு ஒன்று வருது மூணு குர்ஆன் வசனமும் இந்த கப்பல் அழகாக போனா இடையில ஒரு அரசன் பசந்தா குறையில்லாத கப்பல்கள் எடுத்து மக்களுக்கு அநியாயம் செஞ்சுடுவான் ஆனால் சின்ன ஒரு குறையொன்று எடுத்தேன் ஒரு ஓட்டையொன்று போட்டேன் இப்ப சலாமத்தா பேசிடுவாங்க அல்லாஹ் எனக்கு சொன்னான் ரெண்டாவது இந்த புள்ள நல்ல புள்ள ஆனா பெருசாகி உம்மையும் பாப்பையும் காஃபிராக்கி போட்டுடுவான் அதனால அல்லாஹ் சொன்ன இப்பவே கொண்டு போட சொல்லி இப்ப இந்த உம்மா பாப்பா சொர்க்க போற இந்த பிள்ளை சொர்க்கத்தை பேசிடுவாங்க மூணாவது இந்த சுவர் இருக்குதானே அம்மல் ஜிதார் அம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமீனி யதீமீனி ஃபில் மதீனா அந்த ஊர்ல உள்ள ரெண்டு அநாத பிள்ளைகளுக்கு வக்கான தஹத்தஹு கந்துல்லஹுமா ஒரு பொக்கிஷம் இங்கு பொறுமதியான ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் இந்த ரெண்டு ஓபன் ரெண்டு அநாத பிள்ளைகளுக்கு உரியது வாப்ப இல்லாத அநாத பிள்ளைகள் இந்த எளிய மிஸ்கீன்களான இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் உரியது இப்ப இந்த சுவர் விழுந்துட்டா மக்கள் அதை எடுப்பாங்க இவங்களுக்கு இல்ல பேசிடும் அல்லாஹுடைய ஓர்டர் இது அப்படியே சுகரை நட்டி வச்சு இதை பாதுகாக்க சொல்லி எனக்கு ஓர்டர் இந்த ரெண்டு பிள்ளையும் பெருசானால் அவங்களோட கையில் இதை சேர்த்து இந்த ரெண்டு பேரும் பெரும் கோடீஸ்வரர்களாக மாத்தணும் அல்லாஹுடைய முடிவு அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும் அல்லாஹுடைய தீர்ப்பு என்ன ரீசன் அவங்க இந்த ரெண்டு பிள்ளையும் என்ன செஞ்ச நன்மை புள்ள நன்மை செஞ்சில்ல சின்ன வயசு தானே ஒரே ஒரு பாக்கியம் வக்கான அபூஹுமா சாலிஹா இந்த ரெண்டு பிள்ளையுடைய வாப்பா நல்ல சாலிஹான ஒரு ஸ்ரீதேவி அதனால அல்லாஹுடைய கட்டளை இந்த ரெண்டு பிள்ளைக்காக இதை பாதுகாத்து அந்த ரெண்டு பிள்ளைக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும் அருமையான பெருமக்களே எந்த தப்சீர் எடுத்தாலும் பாருங்க அந்த ரெண்டு பிள்ளையும் பெத்த வாப்பவில்லையாம் அது சாலிஹானவர் என்று சொன்னது அந்த ரெண்டு பிள்ளையிடம் வாப்பவில்லையாம் அபூஹுமா சாபி ஏழாவது தலைமுறையில் உள்ள தகப்பன் வாப்பட 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 வாப்பா அந்த அப்ப உண்டு ஒரு சாலிஹான நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அதனாலதான் அல்லாஹுடைய கட்டளையாம் அருமையான பெருமக்களே அருமையானவர்களே நமது முன்னோர்கள் எவ்வளவு ஸ்ரீதேவிகள் எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கும் பொழுது இந்த சில நேரம் நாங்க பாவத்தில் இருந்தாலும் எங்களுக்கு சில சில நிம்மதிகள் அல்லாஹ் தந்திருந்தாலும் சில நேரம் எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனுக்காக இருக்கலாம் குர்ஆன் தானே சொல்லுது அருமையானவர்களே அப்படி இருக்கும் பொழுது எங்கட கருத்துக்கு நேர்படவில்லை என்று எங்கட கருத்தை சமூகத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் நல்ல மனிதர்களாக சிறந்தவர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்கள் உலகத்தில் சபித்து அவர்களை நாங்கள் ஏசி திட்டினோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முழு ஊரும் அல்ல முழு உலகமும் சேர்ந்தாலும் நடக்கக்கூடிய விபச்சாரத்தை பற்றியெல்லாம் பேசிடுவோம் நடக்கூடிய அநியாயங்களை நடக்கக்கூடிய மது போதையுடைய பாவங்களை நிப்பட்டேலா பேசிட்டு ஏன் தெரியுமா முன்னோர்களை ஏசக்கூடியவர்கள் வந்தால் பின்னால வாழ்ந்த நல்லோர்களை பின்னால வந்தவர்கள் முன்னால வாழ்ந்தவங்களை ஏசக்கூடிய திட்டக்கூடிய காலம் வந்தால் கடலாலும் தரையாலும் அல்லாஹுடைய அதாபு தண்டனை வரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த தண்டனை வரும் பொழுது நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் சல்லிக்காரர் சேர்ந்தா செய்ய இயலும் அண்டு எல்லா அறிஞர்களும் சேர்ந்தா இயலும் அண்டு எல்லா மதரசாக்களும் சேர்ந்தா இயலும் அண்டு எல்லா உலமாக்களும் சேர்ந்தா இயலும் எல்லா பேச்சாளர்களும் சேர்ந்தால் ஏழு மணி நாங்க நினைக்கிறோம் யாரோட ஏழும் அல்லாஹ்வோட போட்டி போட ஏழுமா அல்லாஹ் தண்டிக்கும் பொழுது எங்கட பணத்துக்கும் அறிவுக்கும் எங்கட அழகுக்கும் எங்கட செல்வத்துக்கும் முடியுமா அல்லாஹ்வோட போட்டி போட அருமையானவர்களே சிந்திக்காமல் பேசுவதனால் சிந்திக்காமல் செயல்படுவதனால் இந்த நிலைமைகளுக்கு நாம் ஆளாகிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தஆலா அநாயர் நமது சிறந்தவர்களாக வாழ்ந்த முன்னோர்கள் சிறந்தவர்கள் என்பதனால தான் அருமையானவர்களே இன்று நம்மளையும் சிறந்தவர்களாக வச்சிருக்கிறான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் ஜும்மாவை முடிச்சுக் கொள்றேன் அருமையானவர்களே இதுக்கு முன்னால் இதே ஹுத்பாவுல இதே ஜும்மாவுல மிம்பர்ல சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு பொருத்தம் என்பதனால நான் சொல்லுகின்றேன் அருமையானவர்களே ஏனென்றால் ஒரு நாட்டுக்கு போன நமது சகோதரர்கள் முஸ்லீம்கள் அதில் ஒருவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு நாட்டுக்கு போனால் இந்தோனேசியா அந்த நாட்டில் ஆயிரக்கணக்கு முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் ஆயிரக்கணக்கு முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த ஊருக்கு போனால் ரமலான் மாசத்தில் பகலுக்கு சாப்பாடு தருவாங்களாம் யார் சரி போனவ சொன்ன நாங்க நோம்பண்டா அவங்க எல்லாரும் வந்து புதினமா பாக்குறாங்களா இன்னும் பாருங்க இவரு நோன்பு பிடிச்சிக்கிறாராம் ரெண்டு சும்மா புதினமா பாக்குறாங்களா தொழுக தொழ வேண்டும் என்று தெரியும் ஆனா தொழுக பரல் என்பது தெரியாதாம்
இப்படி மார்க்கமே இல்லாதவர்கள் பெண்களுடைய உடுப்பை பார்த்தா இங்க நாட்டில் உள்ள மாற்று மத பெண்கள் நல்ல ஆனா முஸ்லீம்கள் எல்லாரும் பேரு ஃபாத்திமா ருக்கையா ஜைனப் சுப்ஹானல்லாஹ் எல்லா ஆண்களோட பேரு முஹம்மது அப்துல்லா காசிம் இதுதான் பேரு அவ்வளவு முஸ்லீம்களும் மார்க்கமே இல்லாம வாழ்றாங்க இப்பதான் நாங்க போய் சில விஷயங்களை சொல்லி கொடுக்கிறோம் அவங்களோட தவா பணியை கொஞ்சம் எனக்கு சொல்லி தந்த அருமையான பெருமக்களே ஆயிரம் வருடம் தாண்டினர் வரலாறு இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம்களுக்கு கேக்குது நமக்கு தெரியும் லோனா தேவராஜ் எழுதின புக் தி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவே முஸ்லீம் வருவன் சிங்களத்திலே மீக்குது இலங்கை வாழ் முஸ்லீம்கள் தமிழ்ல மீக்குது தி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா இங்கிலீஷ்ல மீக்குது இந்த இதுல ஆயிரம் வருஷத்தை தாண்டின வரலாறு முஸ்லீம்களுக்கு கேக்கு ஸ்ரீலங்கா ஆயிரம் வருஷத்தை தாண்டின முஸ்லீம்களுடைய வரலாற்றில் இந்த ஸ்ரீலங்காக்கு வந்துட்டு போயிட்டு யாராவது எங்கேயாலும் உலகத்தில் சொல்லிக்கிறாங்களா ஸ்ரீலங்கான்ற ஒரு நாட்டுக்கு போனேன் நிறைய முஸ்லீம்கள் வாழ்றாங்க அவங்களுக்கு தொலை தெரியா நோம்பு பிடிக்க தெரியா நோம்பு பரலன்னு தெரியா பெண்கள் ஒழுக்கம் இல்லை என்று யாராவது சொல்லிக்கிறாங்களா அருமையானவர்களே இல்லை அருமையானவர்களே இந்த நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு விசேஷமா இந்த வெளிகாமத்துக்கு வந்துட்டு போயிட்டு தென் மாகாணத்துக்கு வந்துட்டு போயிட்டு அரபு நாடுகள்ல சொல்லிருக்கிறாங்க அரபு நாட்டு முஸ்லீம்கள் இல்லாத பேணுதலும் பக்குவமும் இந்த பெண்கள் டீ கண்டு யாரும் இல்ல உங்களோட உம்மா